துணை முதலமைச்சர் உட்பட 11 பேரை தகுதி நீக்கம் செய்யக்கோரி திமுக தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. முதலமைச்சர் பழனிசாமி கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்திற்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் உட்பட 11 எம்எல்ஏக்கள் வாக்களித்தனர். இதனையடுத்து பன்னீர்செல்வம் உட்பட 11 பேரை தகுதி நீக்கம் செய்யக்கோரி திமுக கொறடா சக்கரபாணி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்நிலையில் தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி தலைமையிலான அமர்வு இந்த வழக்கில் தீர்ப்பளிக்க உள்ளது. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.